சித்திக்கும் சீந்தமிழ் பாடல்களை சிறுவர் சிறுமியர்கள் வாயிலாக கேட்பது அது பேரானந்தம். தேனாய் இன்னமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் சைவ சமயத்தையும் தமிழையும் தரணையெல்லாம் பரப்புவதற்கு அவதாரம் செய்த அவதாரம் நம்முடைய குரு முதல்வர் அருள்மொழி அரசு வாரியார் சுவாமிகள் அவர்களை வழித்தோன்றலாய் இருந்தவரும் இவர்கள் திருமுறை பாடினால் அது தேனிலும் இணைக்கும். இத்தகைய பெருமக்கள் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ லோச்சனா இருவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த இசைக்குயிர்கள் இருவரும் இசை நலம் பெருகி வாழ்வில் 16 பேரும் நிறைவோடு பெற்று வீடு வாழ வீடு நல்லவே சொல்லு. சிவமயம் காஞ்சிபுரம் நால்வர் நட்புறவினரும் 42 ஆண்டு விழாவின் போது வழங்கப்பட்ட இளைய தலைமுறை ஒருவர்களுக்கான விருது மடல் கருவார் நெற்றி திருவேகம் 10 ஒருவாய் என்ன வருவாய் இடையே ஞானசம்பந்தர் அருள்வாக்கு திருச்சிற்றம்பரம். தண்டமிழ் சான்றோராய் சைவ சண்ட மாதுதமாய் சிறந்த உரையாசிரியராய் சங்கீத சாகரமாய் சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்த இன்னிசை விரிவுரை வித்தகராய் நூற்பதிப்பாளராய் திருப்பணி செவ்வனாய் வையகத்தையே தன் வாக்கின் வன்மையால் வசப்படுத்தி அணி கொண்ட நாவேந்தராய் விளங்கிய அருள்மொழி அரசு திருமுருக திருமானந்த வாரியார் சுவாமிகளின் தொழிற்பேத்திகளும் திருநெல்வேலி மாவட்டம் அம்மா சமுத்திரம் திருமலை செந்தமிழ் நாவலர் மேலாகித ஓதுவார் அவர்களின் பேத்திகளும் ஆகிய இன்னிசை பூங்குயர்கள் சிவநிலை செல்வி சி வள்ளி திருவள்ளர் செல்வி சி லோச்சனா ஆகிய இருவரையும் நால்வர் மன்றம் மனதார பாராட்டுகின்றது. இவர்களை ஈன்றெடுத்த வெகுமதிக்குரிய தந்தை தாயார் திரு சீதாராமன் திருமதி காயத்ரி அம்மையார் அவர்கள் அவர்களே நால்வர் மன்றம் மனதார போற்றுகின்றது. இவ்வுலகையே பிள்ளை கொண்டு பாசமற்ற பவனி வரும் பள்ளி பயிலும் பிள்ளை செல்வங்களா இவர்கள் 3 வயதிலிருந்தே 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் பல்வேறு அமைப்புகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் திருக்கோயில் திருவிழாக்களிலும் கலந்து கொண்டு திருமுறை திருப்புகழ் இசை கச்சேரிகள் நடத்தியும் சொற்பொழிவுகள் ஆற்றியும் வளர்ந்து வருகின்றனர். காங்கேயம் நல்லூர் முருகன் திருக்கோயில் லட்சதீப விழாக்களிலே ஆண்டுதோறும் தவறாமல் கலந்து கொண்டு பாடியும் மக்களை இசைத்து இன்புறச் செய்வார்கள் இவர்கள். திருமுறை தெய்வ தமிழிசை செல்வர் கலம்பூர் திரு எஸ் கதிரேச ஓதுவாமூர்த்தி அவர்களும் திருமுறை பயின்று வருகின்ற செல்விகள் சி வள்ளி லோச்சனா அவர்கள் இளம் வயதிலேயே இத்தகைய பெருமையை பெற்ற இவர்களை வாழ்த்தியும் பாராட்டியும் நமது மன்றத்தின் சார்பில் இவருக்கும் திருமுறை இளவரசு திருமுறை இளவரசு எனும் விருதினை வழங்குவதில் நால்வர் நற்றமிழ் மன்றம் பெருமை அடைகிறது. வாழ்க வளர்க இவருடைய திருமுறை இசைப்பணி இங்கனம் நால்வர் நற்றமிழ் மன்றம் காஞ்சிபுரம். கொஞ்சம் கீழே வரைக்கும் இதுல எது வள்ளி.